வணக்கம், உங்கள் மீனவன். எல்லோரும் நல்லா வீட்டுக்குள்ளே பாதுகாப்பாக இருக்கேன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி தான் நம்ம ஒரு கடல் போய் ரொம்ப நாள் ஆயிடுச்சு. இன்றைக்கி தான் வந்துக்கிட்டு போன சனிக்கிழமை வீட்டுக்கு தேவையான பொருட்கள்லாம் நம்ம வாங்கினோம். அப்புறம் இன்றைக்கி வந்துட்டு இன்றைக்கி தான் நம்ம வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கிறதுக்கு நம்ம சாயல்குடி. ஏன்னா எங்கள் ஊர் வந்துக்கிட்டு சின்ன கிராமம், எதுக்குனாலுமே எங்கள் ஊர்லேருந்து ஒரு 7 கிலோமீட்டர் அங்கிட்டு போய் தான் நாங்கள் எங்களுக்கு அத்தியாவசிய பொருள் எதுனாலுமே ஒரு மெடிக்கல் வசதினா கூட அங்கே தான் நாங்கள் போய் பெற்றுக்கிற முடியும். அதுக்கு இன்றைக்கி நான் போயிருந்தேன், அங்கே போயிருந்தேன். உண்மைக்கு இன்றைக்கி தான் ஒரு வாரம் கழிச்சு இன்றைக்கி தான் வெளியே போயிருக்கேன். போன சனிக்கிழமை வீட்டுக்கு ஜாமான் வாங்குறக்காண்டி நான் சாயல்குடி போனேன். அதுக்கப்புறம் இன்றைக்கி தான் நான் சாயல்குடியெல்லாம் போய் பார்த்துருக்கேன். எங்கள் ஊர்களுக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சம் நாங்கள் எங்கள் போட்டை பார்க்குறதுக்கெலாம் போவோம். ஏன்னா போட்டு வந்துக்கிட்டு தண்ணிக்குள்ளே கிடக்கும், போட்டுக்குள்ளே அப்பப்போ உள்ளக்க தண்ணி வர ஆரம்பிக்கும். கொஞ்சம் போட்டுகளில் ஏதாவது ஒரு இடங்களில் கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி வரும், அந்த தண்ணியை நம்ம வெளியே அள்ளி போடணும். அதுக்காண்டி நாங்கள் எங்கள் போட்டுக்கு போயிருக்கோம். இன்றைக்கி தான் வெளியே போயிருக்கேன், வெளியே போய் சாயல்குடி போய் பார்த்தேன். ரொம்ப நல்லா தான் இருக்குது, அமைதியாக இருக்குது, போலீஸ் பாதுகாப்பு இருக்குது. என்ன இப்போ பசங்க வந்துக்கிட்டு தேவையில்லாமல் ஒரு சில பசங்கள், இன்னும் எல்லாருமே இது பண்ணலை, ஒரு சில பசங்கள் வந்து வெளியே சுத்தத்தான் செய்கிறாங்க. அதனாலேயே இப்போ நான் எங்கள் வீட்டில் பெரியவங்க கிடையாது, நான் என் தம்பி எல்லாருமே ஒரு மீடியம் ஏஜ், ஒரு 28-29 ஏஜ் இந்த வயசுக்குள்ளே, 29 வயசுக்குள்ளே உள்ள பசங்களா. அப்போ நாங்கள் போனோடனே எங்களை போலீஸ் வந்து நாங்கள் வீட்டு சாமான் தான் வாங்க போகிறோம். ஆனால் அவங்க என்ன நினைக்காங்கன்னா பசங்க, ஏன்னா இப்போதைக்கு பெரியவங்களோட எல்லாருமே வீட்டில் இருந்துக்கிறாங்க, பசங்க தான் தேவையில்லாமல் ஊர் சுற்றுறாங்க. அது எல்லா பசங்களும் கிடையாது, ஒரு சில பசங்கள் அப்படி சுற்றும்போது எங்களையுமே அவங்க கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாகவே இது பண்ணாங்க. அது இதுனா எதுக்கு இதை நான் சொல்ல வர்றேன்னா, இப்போ நம்ம ஒன்றும் இல்லை, தேவையில்லாதவங்களால ஒரு தேவை, ஒரு அத்தியாவசிய தேவைக்காண்டி போகிறவங்களும் அதில் பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்லும்போது கொஞ்சம் அது ஒரு வருத்தமாக தான் இருக்குது. இதில் நம்ம போலீஸ் யாரையுமே குறை சொல்லக்கூடாது, அவங்க இப்படி இருந்தால் தான், ஏன்னா இப்படி இருந்துமே நம்மளே பார்க்க நியூஸ்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம், நான்லாம் சொல்லலை, எத்தனை இடத்துல என்னென்னமோ பண்ணுறாங்க, ஊர் சுற்றுறாங்க, கிரிக்கெட் விளையாடுறாங்க, போலீஸே அதட்டி பேசுகிறாங்க, உக்கி போட வைக்கிறாங்க, அடிக்கிறாங்க. அது நிறையா அது தேவையில்லாத பசங்கள் பண்ணும்போது நம்ம ஒரு தேவைக்காண்டி போகிற பசங்களுமே அதில் பாதிக்கப்படுறோம். அதனால் தயவுசெய்து யாருமே தேவையில்லாமல், நமக்கு ஒரு முக்கியம் கண்டிப்பாக நம்ம இதை வெளியே போய் வாங்கினாத்தான் தீரும் அப்படின்னு சொல்கிற ஒரு விஷயத்துக்காண்டி மட்டும் நம்ம வெளியே போவோம். மற்ற நேரம் எல்லாருமே முடிஞ்சவரை வீட்டுக்குள்ளே இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவோம், முடிஞ்சவரை நம்ம எல்லாருமே வீட்டுக்குள்ளே இருக்கிற முயற்சி பண்ணுவோம். அப்புறம் நான் இன்றைக்கி சாமான்கள் வாங்க போனேன். இது வந்துட்டு உண்மைக்கே ஒரு இக்கட்டான சூழ்நிலை தான் எல்லாருக்குமே. காரணம் ஏன்னு கேட்டோம்னா யாருக்குமே வருமானங்கள் கிடையாது. இப்போ நாங்கள்லாம் நல்லா உழைக்க போய் கிட்டத்தட்ட 1-2 வாரம் ஆகிட்டு. ஏன்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடி எங்கள் போட்டு வந்துக்கிட்டு சின்ன ஓட்டை ஆயிடுச்சு, நான் சொல்லி வீடியோ போட்டிருந்தேன். அந்த ஓட்டையானதில் நாங்கள் போட்டை பழுது பார்த்தோம், திரும்ப போட்டை கடலுக்கே இறக்க முடியாமல் போயிருச்சு. அந்த போட்டு சகதிக்கில் மாட்டி இறக்க முடியாமல் போயிருச்சு, கண் தண்ணிக்குள்ளே இறக்க முடியாமல் போயிருச்சு. அப்போது அந்த இறக்க முடியாமல் போனதுனால எங்களுக்கு அந்த 1 வாரம் மீன் பிடி போயிருச்சு. ஏன்னா கணுச நாள்னு சொல்லுவோம், எப்படின்னா அம்மாவாசை, இந்த அம்மாவாசையில் தான் தண்ணி வெள்ளம் கடலில் தண்ணி கூடவே எங்கள் படகை நாங்கள் தள்ளிட்டோம். அந்த தள்ளுனதுக்கப்புறம் நாங்கள் இந்த மாதிரி பிரச்சனைக்கு வேறு கடலுக்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்களா. கிட்டத்தட்ட இப்போ 21 நாள் ஆக மொத்தம் கணக்கு பண்ணால் எங்களுக்கு இப்போ எனக்கு மேக்ஸிமம் இப்போ 2 வாரம் ஆகிட்டு, இதோட 2 வாரம் மீன் பிடிக்க போகவே இல்லை அப்படின்னு சொல்லும்போது நம்மளுடைய வரவு ரொம்ப கம்மி, ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் நம்ம போய் கடையில் போய் வாங்குகிற சாமான்கள் இருக்குது பார்த்தீங்களா, அவங்க வந்துட்டு அவங்களுக்கு இது ஒரு வியாபாரம், அவங்களுடைய இப்போ எனக்கு தெரிஞ்சு இந்த அத்தியாவசிய பொருள் விற்கிறவங்களுக்கு அவங்களுடைய லைஃப்பு ரியலாகவே ரன்னிங் ஆகுது, அவங்களுடைய தொழில் ரியலாகவே ஆகுது. ஆனால் இதை என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு சில பேர் இப்போ அவங்களுடைய வேலை, அவங்களுடைய தொழில் மட்டும்தான் நிற்கவே இல்லை, மற்ற எல்லாருமே ஒரு இப்போ ஒரு சாதாரண ஒரு கூலி வேலை பார்க்குறவங்கள இருந்து எல்லா பெரிய முதலாளி எல்லோரும் டோட்டல் அவ்வளோ தொழிலுமே நின்று போச்சு. ஆனால் இப்போ அத்தியாவசிய பொருள்னா உணவுக்கேற்ற பொருள், மெடிக்கல் பொருள், இது எதுவுமே நம்ம நிப்பாட்டலை, இது ரெண்டும் இயங்கிக்கிட்டு இருக்கு. ஆனால் இதில் இந்த உணவுக்கேற்ற பொருள் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு சில பேர் இதுதான்டா சந்தர்ப்பம் அப்படின்னு நினச்சி ரொம்ப விலை வச்சு விற்கிறாங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ மனிதர்களுக்கு யாருமே உழைப்பே கிடையாது, அப்படி உழைப்பே இல்லாத டைங்களில் அளவுக்கு மிச்சமான இப்போ காசு நிறையா சேமித்தவங்களுக்கு அதிக விலை இருந்துச்சுன்னா எவ்வளோ நாளுமே சேமித்து வச்சு அவங்க வாங்கிடுவாங்க. ஆனால் சேமிப்பு ரொம்ப கம்மியானவங்க இந்த 21 நாளும் அவங்களால அந்த வச்சுருக்க காசை வச்சு அவங்களால சமாளிக்க முடியுமான்னு தெரியலை. ஏன்னா அந்தளவுக்கு வந்துட்டு விலைவாசி கூட இருக்குது. நான் இப்போ நான் ஒரு பொருள் வாங்க போவேன், எனக்கு தெரியும், ஏன்னா எங்கள்
ரேட்டில் இப்போ எங்கள் அம்மா முன்ன வாங்கி கொடுப்பாங்க. எங்கள் அம்மா வாங்கும்போது அவங்க தான் எல்லா பொருளும் வாங்கும்போது அவங்களுக்கு தெரியும். இப்போ எங்கள் அம்மா இறந்ததுக்கப்புறம் அந்த வீட்டுக்குள்ளே பொருட்கள் எல்லாமே நான் தான் வாங்கி கொடுப்பேன். அப்போ எனக்கு தெரியும் இவ்வளோ பொருள் இவ்வளோக்கு வாங்கிடலான்னு. ஆனால் இன்றைக்கி நான் 5000 ரூபாய்க்கு நான் பொருள் வாங்கிட்டு வந்திருக்கேன். அந்த பொருளை நினச்சாலே எனக்கு ரொம்ப இதாக இருக்குது. ஒரு ஒரு வாரம் அந்த பொருளை வச்சு நம்ம சமாளிக்க முடியுமான்னு தெரியல. அவ்வளோ பொருள் உணவு அரிசி வாங்காமல் மற்ற தேவை நம்ம உணவுக்கேற்ற பொருட்கள் வாங்கவே 5000 ரூபா வந்துருச்சு. அப்போ இதுதான் சந்தர்ப்பம். நான் எல்லாம் இப்போ இந்தந்த பொருள் இவ்வளோ வேலை அப்படின்னு நான் சொல்ல விரும்பலை. எல்லா பொருளையுமே நம்ம வாங்குறத விட இயல்பாகவே கொஞ்சம் கூடத்தான் விற்கிறாங்க. இது நான் தயவு செய்து எல்லார்ட்டையும் கெஞ்சி கேட்குறேன், இது வந்து நேரம் கிடையாது நமக்கு கூட வச்சு விற்கிறதுக்கு, இது நேரம் கிடையாது. ஏன்னா எல்லாருமே நம்ம சாவோமா பிழைப்போமான்னு எல்லாருமே ஒரு இக்கட்டான சூழ்நிலை இருக்கும்போது இந்த நம்ம கூட வச்சு இந்த காசை வச்சு நம்ம எங்கே போய் நம்ம யார்கிட்ட இதை சேர்க்க போகிறோம். முடிஞ்சவரை எல்லாரும் நிலையில் நம்ம வந்துக்கிட்டு எல்லாருக்குமே முடிஞ்சவரை ஹெல்ப்பாக இருப்போம். இந்த அத்தியாவசிய பொருளில் தயவுசெய்து விலையை ஏற்ற வேணாம். இது வந்துட்டு எல்லாருக்குமே ரொம்ப சிரமம். அன்னை இப்போ ஒருவேளை ஒரு 500 ரூபாய்க்கு உழைச்சா தான் நமக்கு சாப்பாடுன்னு எத்தனையோ பேர் குடும்பம் எத்தனையோ பேர் ஒரு நாள் இன்றைக்கி 500 ரூபாய்க்கு உழைச்சா தான் சாப்பாடுன்னு சொல்கிறவங்க எத்தனை பேரே இருக்காங்க. அவங்களுக்குலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். எனக்குமே நானுமே இப்போ மீன் பிடிக்க போய் ரொம்ப நாளாக ஒரு 2 வாரத்துக்கிட்ட ஆகிட்டு கடைசியாக பையில் உள்ள பாக்கெட் மணிலாம் டோட்டலாகவே தீந்துருச்சு. அப்போ இந்த நம்ம அடுத்து எப்படா இன்னும் நாட்களை கடத்துவோம் அப்படின்னு நினைக்கும்போது உண்மைக்கே ரொம்ப சிரமம். இது ஒவ்வொருத்தவங்களுக்குமே இது அதனால் என் மனசில் பட்டுச்சு. நான் அதை உங்கள்ட்ட எல்லாத்தையும் பகிர்ந்துக்கிறேன் நினச்சேன். கண்டிப்பாக அந்த வீடியோ பார்க்குறவங்க கண்டிப்பாக எல்லாருமே அது இருந்தீங்கன்னா அந்த அத்தியாவசிய பொருளை விற்கிறவங்க இதுக்கெல்லாம் இருப்பீங்க கண்டிப்பாக இருந்தீங்கன்னா. ஆனால் எல்லோரும் தெரியலை, நான் வாங்கின இடங்களா இல்லை எல்லா இடத்துலையுமே சொல்கிறேன் எனக்கு தெரியலை. டபக்குன்னு எல்லாரையுமே நம்ம குத்தம் சொல்லிடவே முடியாது. ஆனால் எனக்கு தெரிஞ்சு இந்த இடத்துல இப்போ நம்ம விலையை கூட்டி விற்கணும் தேவையில்லை நம்ம. ஏன்னா நமக்கு அதில் 1 ரூபா லாபம் கிடச்சாலும் அந்த 1 ரூபா லாபமே இப்போதைக்கு பெரிய விஷயம் அப்படின்னு நினச்சி எல்லாருமே வியாபாரம் பண்ணுங்கள். அதுதான் எல்லாருக்குமே ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம். ஏன்னா நான் ஒரு சில பொருட்கள் வாங்கும்போது அப்படியே டவுலாலாம் இருந்துச்சு. ஒரு சில பொருட்கள் அதுக்குள்ளே விலை இருந்துச்சு, ஒரு சில பொருட்கள் வந்துட்டு அப்படியே டவுல் சம்மந்தம் இல்லாமல் 2 மடங்கு கூட இருந்துச்சு. இஷ்டம்னா வாங்குங்க, இஷ்டம் வேணாம்னா விட்டுருங்க அப்படின்லாம் சொன்னாங்க. அப்படி சொல்லும்போது என்ன வேணுமே தெரியலை. நமக்கு தேவை இருக்கும்போது வாங்கித்தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிற கட்டாயத்திலேயே அந்த மாதிரி வாங்கிட்டு வந்தோம். அப்புறம் எல்லாருமே வீட்டுக்குள்ளேயே இருங்க, பாதுகாப்பாக இருங்க. எல்லாருமே நண்பர்கள் எல்லோரும் பாதுகாப்பு இருக்கிறேன்னு சொல்கிற நண்பர்கள் எல்லாருமே கமெண்டில் சொல்லுங்கள், எல்லாருமே சேஃபாக இருப்பீங்கன்னு. முடிஞ்சவரை எல்லாருமே வெளியே சுத்த வேணாம். இதுதான் நம்ம கொரோனாவுக்கு ஒரே ஒரு வைத்தியம் அந்த வெளியே சுத்தாமல் நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கிறது. அது வந்து ஒரு தொற்று நோய், ஒருத்தவங்கள்ட்டேருந்து ஒருத்தவங்களுக்கு தாவுற ஒரு நோய். அப்போ அது தாவிக்கிட்டே இருக்கும். நம்ம வெளியே போக போக ஒரு ஆளோடு நிற்கப்படைய ஒரு விஷயம் கிடையாது. அதனால தான் வீட்டுக்குள்ளேயே இருன்னு சொல்லி சொல்கிறாங்க. இதான் வாங்கியிருக்கிற சாமாங்க. நாங்கள் வந்துட்டு அப்படியே என்ன பண்ணால் வெளியே போனனால எங்கள் ஊர் பக்கத்தில் ஒரு கம்மா, அதில் அப்படி நல்லா ஃப்ரெஷ்ஷாக குளிச்சுட்டு அப்புறம் வீட்டுக்கு போகலான்ட்ருக்கோம். பாருங்கள் அதில் இந்த கம்மாவில் அவ்வளோ ஆட்கள்லாம் குளிக்கலை. இந்த இதனால் நாங்கள் தான் ஒரு 2 பைக்கில் வந்தோம். 2 பேராக நாங்கள் குளிக்கிறோம். குளிச்சுட்டு நாங்கள் இப்போது நல்லா குளிச்சுட்டு வீட்டுக்கு போகலான்ட்ருக்குறோம். ஏன்னா எங்கள் ஊரில் தண்ணி பைப்பில் தண்ணி வந்து சுத்தமாக கிடையாது. இங்கே வாரத்துக்கு ஒரு தடவை பைப்பில் தண்ணி விடுவாங்க. அதனால தான் எங்களுக்கு தண்ணி பஞ்சம் ரொம்ப. அதனால தான் நாங்கள் இந்த ஊரணியில் தான் குளிப்போம். அதனால் இப்போ வெளியே வந்தனால நம்ம உடம்புல இந்த மாத நாள் இருக்கும் அப்படின்னு சொல்கிறக்காண்டி நல்லா சுத்தமாக குளிச்சுட்டு வீட்டுக்குள்ளே போவோம்னு சொல்கிறக்காண்டி இந்த கம்மாயில் நாங்கள் குளிக்கிறோம். இதுதான் நாங்கள் இப்போ வாங்கிட்டு வந்திருக்க பொருள். நீங்கள் நினைக்கலாம் என்ன ரொம்ப பொருள் வாங்கிட்டு வந்திருக்கீங்க, எல்லாத்தையுமே நீங்களே வாங்கிட்டு வந்தீங்கன்னா மற்றவங்க என்ன பண்ணுவாங்கன்னு. இது எங்களுக்கு மட்டும் கிடையாது. இப்போ நாங்கள் எங்கள் போட்டுனா எங்கள் போட்டுக்கு வர்றவங்க எல்லாருக்குமே நாங்கள் தான் வாங்கி கொடுக்கணும். மீனுக்கு கடலுக்கு போகலைனாலும், ஏன்னா இப்போ புயல் கடல் போகக்கூடாது அறிவிச்சாலுமே எல்லாருக்குமே நாங்கள் தான் வாங்கி கொடுக்கணும் அந்த உணவுக்குள்ள பொருள். ஏன் அப்படின்னு கேட்டால் அவங்க நம்ம போட்டில் தானே வர்றாங்க, அவங்களுக்கு எல்லாமே நம்ம தான் பார்த்து கொடுக்கணும். அந்தளவுக்கு இருக்குது. அதனால் இது வந்து கிட்டத்தட்ட 5 குடும்பத்துக்கு வாங்கியிருக்கிறோம். இந்த பொருள் 5 குடும்பத்துக்கு வாங்கியிருக்கோம். இதை தான் வச்சு இது வரைக்கும் இது காண்றவரை பார்க்கணும். அதுக்கப்புறம் அடுத்தது தான் போய் வாங்க போவோம். பாருங்கள் யாராருன்னா இது இந்த இதுக்குள்ளேயே நான் இருக்கோம், எங்கள் அண்ணன் இருக்காங்க, என் தம்பி இருக்கிறான், அப்புறம் எங்கள் மச்சான் வீடு அங்கிட்டு இருக்குது, இன்னொரு தம்பி இருக்க மாதிரி தாஸ். இப்போ எல்லாருக்கும் சேர்ந்து தான் நம்ம இது வாங்கியிருக்கிறோம். பாருங்கள் இந்த சாமாங்க, இவ்வளோ சாமான்கள் பார்த்துக்குறீங்க. இந்த சாமாங்க இது வந்து 5000 ரூபா, ஒரு குடும்பத்துக்கு 1000 ரூபா மணிக்கணக்கு வாங்கியிருக்கிறோம். இதை வச்சு தான் வர்ற 14ஆம் தேதி வர்ற வரைக்கும் சமாளிக்கணும். வேறு
அதுக்கப்புறம் காணல் குறையா இருந்துச்சுன்னா பார்த்துக்கிட்டு நம்ம அதுக்கு தேவையான எவ்வளோ கொஞ்சம் குறையுதோ அது தக்கன பார்த்து வாங்கிக்கிறணும். மற்றபடி வந்துக்கிட்டு நம்ம கடலுக்கு போனால் கடல் பற்றி வீடியோ போடலாம், ஒன்றும் போடுறதுக்கு ஒன்றும் இல்லை. சும்மா உங்கள்ட்ட நம்ம இன்றைக்கி என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்கிறத காமிக்கணும் அப்படின்னு சொல்கிறக்காண்டி தான். சும்மா ரெகுலராக ஒரு நம்ம நெட்டு இன்னொன்று எங்கள் ஊரில் ரொம்ப நெட்டு ரொம்ப ஸ்லோவாக கிடைக்கிது, ஒன்றும் பண்ணவும் முடியலை. வீடியோலாம் போஸ்ட் பண்ணுறதுக்கு முன்ன நாங்கள் சாயலுடி தான் போய் போஸ்ட் பண்ணுவோம், இப்போ சாயலுடியும் போக முடியல, என்ன பண்ணேன்னு சொல்கிறது தெரியலை. இருந்தாலும் உங்களுக்கு நான் ஒரு ரெண்டு நாளைக்கு ஒரு ஆட்டையாவது சும்மா நாங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்னு சொல்கிறதையாவது உங்கள்கிட்ட காமிக்கிறோம். இவ்வளோ நேரம் நம்ம வீடியோ பார்த்த அனைத்து நண்பர்களுக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி, வணக்கம்.